அவர்களுக்கு நன்றி. மற்றும் என்னுடன் அமர்ந்திருக்கும் மற்ற நண்பர்கள் மற்றும் சபையில் இருக்கும் பெரியோர்கள், சான்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி உங்களோடு ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மலேசியாவில் இருக்கின்ற தமிழ் பள்ளிகளில், எல்லா தமிழ் பள்ளிகளிலும் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே இது ஒன்றும் புதிதாக இருப்பதாக உங்களுக்கு சில வேளையில் தெரியாது. இருந்தாலும் சற்று முன்பு நமக்கு பல கருத்து பரிமாற்றம் நடந்த பொழுது பள்ளியோடு மற்ற பொது இயக்கங்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி வாரியம்லாம் எப்படி பள்ளியின் வளர்ச்சிக்கு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவி புரிய முடியும் என்று பேசினார்கள். நான் உங்களோடு அவர்கள் கூறிய அத்தனை கருத்துக்களையும் நாங்கள் பள்ளியில் அமல்படுத்தி கண்ட வெற்றிகளை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். அதுதான் நான் பார்க்க போகிறோம். எங்கள் பள்ளியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த வெற்றிகள்லாம் கிடைப்பதற்கு இந்த எல்பிஎஸ், பிஐபிஜி பொது இயக்கங்கள்லாம் எப்படி எங்களுக்கு உடனடியாக இருக்காங்க, அந்த உதவி அந்த வெற்றி அடைவதற்கு எப்படி பங்களிக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எங்கள் பள்ளி காஜாங்கத்தம் பள்ளி வந்து வானமே இல்லை, அதுதான் எங்களுடைய இலக்கு. எந்த ஒரு வெற்றியும் கண்டு பெருமை கொண்டு பெருமையோடு இருந்து விடாமல் ஒரு அதை ஒரு எல்லையாக கட்டுப்பாடாக வைக்கொள்ளாமல் தொடர்ந்து பள்ளியை வெற்றி நடவடிக்கை கொண்டு செல்வதுதான் அந்த இலக்கு என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த வெற்றிகளால் அடைவதற்கு இந்த ஆறு குழுவினர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். முதலாவதாக ஆசிரியர்கள், அடுத்ததாக பெற்றோர் சங்கம், பிறகு பள்ளி வாரியம், அடுத்ததாக ஸ்வாத் என்ற ஒரு பெற்றோர்கள் தன்னார்வ குழு ஒன்றை நாங்கள் பள்ளியில் அமைத்திருக்கின்றோம். பிறகு அடுத்ததாக தனிநபர்கள், பிறகு புதிய இயக்கங்கள். ஓகே, இப்பொழுது காஜாங்கத்தம் பள்ளியின் ஆசிரியர்கள் பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லிடுறேன். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஆசிரியர் தான் மிக மிக முக்கியமான ஒரு கொம்பனா, முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். இவங்க இந்த ஆசிரியர் வந்து ஒரு புரிந்துணர்வு, நம்மளாம் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் இந்த ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்கின்ற மற்ற பணியாளர்கள் இருந்தால் தான் நம்ம இதையும் சாதிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அவ்வப்போது டீம் பில்டிங் நாங்கள் அடிக்கடி செய்வதுண்டு ஆசிரியர்களுக்கு. பிறகு சோஷியல் கேதரிங் நடக்கும் அவ்வப்போது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சோஷியல் கேதரிங் நடக்கும்போது ஒரே மாதிரி உடை அப்படின்ற ஒரு கான்செப்டாக நாங்கள் அடிக்கடி செய்வதுண்டு. அது நாங்களாம் ஒரு குடும்பமாக ஒன்றாக இயங்குகிறோம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இதுதான் ஒரு சில கட்சிகள். இதெல்லாம் நாங்கள் ஒன்று கூட நிகழ்வுகள் இதெல்லாம். அடுத்ததாக நான் பெற்றோர் சங்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுதான் எங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இவங்களும் எங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வந்து இப்படி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவி புரிகின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்னெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு நாங்கள் பட்டியல் போட்டிருக்கேன். பெரும்பாலும் இதெல்லாம் பெரும்பாலும் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கோம். அதனால் நான் அதை விரிவாக சொல்லாமல் அடுத்ததாக ஒரு சில விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதில் இந்த கணினி மையம், பெரும்பாலும் பள்ளியில் கணினி மையம் இருக்குது. ஆனால் இந்த கணினி மையம் பெற்றோர் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட கணினி மையம். அந்த பெற்றோர் சங்கத்தில் ஒருவர் வந்து அந்த கணினி மையத்துக்கு பொறுப்பாக பற்றி அவர் தான் அந்த கணினி மையத்தை நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து நான் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்லாம் அது வந்து ஒரு மேற்பார்வையாளர் தான். மற்ற வகையில் அந்த ஆசிரியர் பணி நிமித்தம் செய்கிறது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து மற்ற அனைத்து வழிகளிலும் முக்கியமாக ஒரு பெற்றோர் உறுப்பினர் வந்து கவனிச்சுக்கிறார். நான் வந்து அதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கா, அந்த ரிப்போர்ட்லாம் ஒவ்வொரு மாதம் பார்த்துக்கிட்டு எது சரியோ அதை பாராட்டி, எது சரியில்லையோ அதெல்லாம் சரிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேன். ஏன்னா நமக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு பள்ளியை முறையாக நடத்துவது சிரமமாக இருக்கும். அதே வழியில் இவர்களோட பங்களிப்பு இருக்க வேண்டும், இவர்களோட பள்ளியில் ஒரு அங்கத்துவமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கான்செப்ட் ஆகும்.
அடுத்து நீச்சல் கழகம். எங்கள் பள்ளியில் நம்ம பெரும்பாலும் பள்ளியில் தமிழ் பள்ளியில் உங்களோட நீங்கள் நீச்சல் கழகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பள்ளியிலும் இல்லை, ஆனால் எங்கள் பட்டணத்தில் வந்து நீச்சல் கிளப் நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த கிளப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஓப்பனாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. ஆகவே அந்த நேரத்தில் ஆசிரியர்கள்லாம் வந்து பொறுப்பு கொடுத்து சிரமமாக இருக்கும், அவங்களுக்கு பணிச்சுமையாக இருக்கும். ஆகவே நாங்கள் வந்து பெற்றோர் சங்கத்தில் ஒருத்தர் நியமிச்சிருக்கோம், அவங்க தான் வந்து இந்த கிளப் பொறுப்பு நீச்சல் கழகத்துக்கு. அவங்க வந்து அந்த பயிற்றுநர் அடையாளம் பண்ணுறது, கிளப்போட தொடர்பு கொள்வது, பணத்தை வசூல் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நாங்கள் வந்து கடந்த 2 வருடமாக எம்எஸ்எஸ் போட்டியில் வந்து எங்களுடைய நீச்சல் வீரர்களை வந்து போட்டிக்கு அனுப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு 5 ஆண்டு திட்டத்தில் அந்த 5வது ஆண்டு நாங்கள் வந்து ஒரு மெடல் வின்னர் உருவாக்குறது தான் எங்களோட திட்டமாக இருக்கும். எடுக்கிறது நம்ம வந்து அந்த நீச்சல் சம்பந்தமான பயிற்சிகள், பட்டறைகள், பெற்றோர்கள் விளக்க கூட்டங்கள்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் அந்த காட்சிகள், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அடுத்து நான் பள்ளி வாரியத்துக்கு போகிறேன். பள்ளி வாரியம் எங்கள் கஜாம்பிள்ளு தடலையும் இல்லை. பிறகு இந்த பள்ளி வாரியம் தான் அவங்களோட முயற்சியில் ஒரு பாதாளமாக இருந்த ஒரு இடத்த மண்ணை நிரப்பி ஒரு திரளையை உருவாக்கி கொடுத்தார்கள் அந்த பள்ளி வாரியம். அடுத்ததாக பள்ளி சிற்றுண்டி அதை தரம் உயர்த்தும் பணிகள் இதெல்லாம் அவர்களால் செய்யப்பட்டது. பிறகு அறிவியல் மையம் இதெல்லாம் அவங்களால் செய்து கொடுக்கப்பட்டது. இப்போ நான் பெற்றோர் சங்கம், ஆசிரியர்கள் பெற்றோர் சங்கம், பள்ளி வாரியத்தை பார்த்துட்டோம். பிறகு இப்போ நான் வந்து தன்னார்வ குழுவை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் பள்ளியில் தன்னார்வ குழுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 80 பேர் இருக்காங்க. இதை ஏன் நம்ம உருவாக்கணும், இது வந்து சிப்பாங்கி மதம் பள்ளியை நான் இங்கே ஒரு முன்னோடியாக நான் காட்ட வருவேன். ஏன்னா அந்த ஐடியா தான் நாங்கள் கொண்டாந்தோம். அங்கே சிப்பாம்பள்ளி தமிழ் பள்ளிக்கு நன்றி. ஏன்னா பெற்றோர்ல 8 பேர் தான் இருக்காங்க அந்த உறுப்பினர்கள். எல்பிஎஸ்ல ஒரு 12 பேர் 14 பேர் இருக்காங்க அவ்வளோதான். ஆனால் நம்ம பள்ளியில் 800 பெற்றோர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பெற்றோர்கள் உதவி செய்து தயாராக இருக்காங்க, நான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தில் தான் இந்த பெற்றோர் தன்னார்வ அமைச்சு இதில் 800 பேர் இருக்காங்க. எங்களுக்கு சில வேளையில் பல நிகழ்வுகள் வந்து இவங்களே நடத்தி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஸ்பாட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஆசிரியர் வந்து அந்த மாணவர்களை போட்டிக்கு தயார் பண்ணுறது, அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பிள்ளைங்களை இந்த டிசிப்ளின் மற்ற சில விஷயங்களை தான் பார்த்துக்கோங்க. மற்ற அந்த போட்டி நடத்தி தரதே இந்த பெற்றோர்களாக தான். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இதுதான் எங்கள் பள்ளி போட்டி விளையாட்டு. கீழே உள்ள படத்தில் இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் டிஷர்ட்லாம் சொந்தமாக வாங்கி ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி எங்கள் பள்ளியில் இருக்குது. அந்த டிஷர்ட் போட்டால் எல்லாரும் பெற்றோர்களுக்கும் தெரியும் இவங்க வந்து இப்போ இந்த தன்னார்வ குழுன்னு சொல்லி. இந்த தன்னார்வ குழு உருவாக்குறதுனால சிறந்த சுக்ரிஷ்ணன் சொன்னீங்களா, அது போல் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துட்டோம் அந்த இம்பாக்ட் ப்ரோக்ராமில். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து நம்ம மோல்ட் தயார் பண்ணியாச்சு. ஒரு பள்ளிக்கு நீங்கள் வந்து போய் ஒரு குழுவில் இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் அடிப்படையில் பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு எப்படி நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும், எது இதெல்லாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க எப்படியும் பயிற்சி கொடுக்கப்பட்டுருது. அதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. வரும் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதை நான் பேசி தெரிஞ்சுக்குவோம் தீர்த்துக்கொள்வோம் அவ்வளோ தான். இதெல்லாம் அந்த வகுப்பறையை சுத்தம் செய்தால், வகுப்பறையை சீர்படுத்துதல், அந்த ரீடிங் பண்ண தயார் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க எல்லாமே பெற்றோர்கள் தான். இந்த திரைச்சலை போடுது, இந்த மாதிரி தாவரங்கள் அலங்கரிப்பு பாருங்க, இது முன்பு இது பின்புன்னு இப்போ இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த இடம். இப்படியாக அந்த குழு பத்திரமா நம்ம வந்து ஆசிரியர்கள் பெற்றோர் சங்கம் எல்பிஎஸ் பிறகு தன்னார்வ குழு பார்த்துட்டோம். இப்பொழுது தனிநபரின் பங்கை பற்றி நான் பார்க்க போகிறேன். உங்களுடன் தனி இதுதான் எங்கள் பள்ளி நூல்யம். இந்த பள்ளி நூல்யத்தை வந்து எங்கள் பள்ளியில் சேர்ந்த ஒரு பெற்றோரை ஏற்கனவே 70,000 ரூபாய் கொடுத்து அதை மறுசீரமைப்பு செய்வதற்கு உதவி இருக்கின்றார். இந்த பள்ளி நூலகத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியாக வேண்டும். இந்த பள்ளி நூலகம் கட்டுவதற்கு எல்பிஎஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இது போன்ற ஒரு லைப்ரரி கட்டுறதுக்கு அந்த பணம் பத்தலை. ஆக நாங்கள் ஒரு பெற்றோர் அழகும் போது இந்த அந்த பெற்றோர் வந்து 70,000 ரூபாய் கொடுத்தாரு.
இங்கே வந்து அந்த பெற்றோரும் அந்த எஃபிஎஸும் பள்ளி நிர்வாகம் சேர்ந்து எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வுல இதை நாங்கள் கட்டணும். எப்படின்னா அந்த பெற்றோர் வந்து நான் 70,000 கொடுக்குறேன், ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல கான்ட்ராக்டர் இருக்காரு, நான் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் போட்ட கண்டிஷன் என்னன்னா ஸ்பெக்ஸாக நான் கொடுப்பேன், தலைமையாசிரியர்கள் ஆசிரியரோடு கலந்து ஒரு பள்ளி நூலகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கொடுப்பேன், அது மாதிரி தான் நீங்கள் கட்டணும்னு நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். அதை அந்த பெற்றோர் எடுத்துக்கிட்டாரு. பிறகு பெற்றோர் எல்பிஎஸ்ஸும் 50,000 போட்டுக்காங்க. அப்போ பெற்றோர் அவங்களும் உரிமை கொண்டாடுற இல்லை, நாங்கள் இவ்வளோ காசு போடுறோம், நாங்களும் நான் என் கான்ட்ராக்டர் கொண்டாடுறேன் அப்படின்ற ஒரு இங்கே கருத்து வேறுபாடே இல்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் 3 பேரும் ஒரு மனதாக எங்கனால தான் இதை எங்களால் செய்ய முடிஞ்சது. இது பள்ளி மண்டபம், இதெல்லாம் தனி நபர்களுக்கு சற்று முன்பு, இப்பொழுது தனி நபர்கள் எப்படி எங்கள் பள்ளிக்கு வளர்ச்சிக்கு பாடல் உதவி செய்கின்றார்கள் பார்க்குறோம். அந்த வகையில் இவரும் ஒரு பெற்றோர் தான். இவர் வந்து பள்ளி மண்டபத்தை மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே 40,000 கொடுத்து அவரே இந்த பள்ளி மண்டபத்தை மேம்படுத்தி கொடுத்தார். பிறகு ஐயா ஓம் தியாகராஜன் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கபடி போட்டியை வந்து கடந்த 4 ஆண்டுகளாக எங்கள் பள்ளியில் MSSD போட்டியை நாங்கள் தான் நடத்தணும். ஸ்கோலம் மனுங்காகவும் ஸ்கோலம் ரெண்டாவது சேர்ந்து அதற்கான செலவுகள்லாம் ஐயா தான் பார்த்துக்குவார். இப்படியாக நாங்கள் சில இன்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு போட்டியும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதை அவங்களே ஸ்பான்சர் பண்ணி அந்த கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். கபடி போட்டி, பிறகு சில போட்டிகளும் மற்ற